வணக்கம் நண்பர்களே, இன்றைய செய்தித்தாள்கள்ல விறுவிறுப்புக்கு கொஞ்சமும் குறைவில்லாமையும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சம் இல்லாமையும் ஏகப்பட்ட செய்திகள் குவிஞ்சு கிடக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர் நடத்தக்கூடிய வாசி வாசிங்கிற தலைப்பின் கீழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ். தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. அம்பத்தூர் பகுதியில், சென்னை அம்பத்தூர் பகுதியில் லாக்டவுன் அப்படின்னு ஒரு குழந்தை. எங்க லாக்டவுன் அப்படின்னாமா குழந்தைக்கு பேர் வைப்பாங்க அப்படின்னு கேட்டால் வச்சிருக்காங்களே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுன் நேரத்தில் அந்த குழந்தை பிறந்தது அப்படிங்கிறதுனால அதனுடைய பெற்றோர் வந்து அந்த குழந்தைக்கு லாக்டவுன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க. குடிசை தொழிலை நம்பி கூலி தொழிலாளியாக இந்த பகுதிக்கு வந்திருக்காங்க. 4 குழந்தைகள் இருக்காங்க. அதில் 4வது குழந்தை தான் இந்த லாக்டவுன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது 1.5 வயது குழந்தை. இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த குழந்தை வந்து திடுத்துப்புன்னு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி காணாமல் போகுது. அந்த காணாமல் போன குழந்தையை வந்து வெவ்வேறு பகுதிகளில் தேடுறாங்க. குறிப்பாக வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாலும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட ரூபாய் செலவாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அம்பத்தூர் பகுதியில் வந்து ஏரி, குளம், குட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் அரசு மருத்துவமனைகள்லையும் தொடர்ந்து குழந்தை கடத்தப்பட்டதா இல்லை விற்கப்பட்டதா அப்படிங்கிறது தொடர்பாக தொடர்ந்து பல்வேறு ஆய்வுகள் காவல்துறையால் நடத்தப்பட்டது. மிகவும் சின்சியராக தேடினதன் அடிப்படையில் குழந்தையை சென்னை சிட்டியை விட்டியே கிராஸ் பண்ணி போக முடியல. இதன் அடிப்படையில் முந்தைய நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து சென்னை டு சேலம் போகக்கூடிய ஒரு பஸ்ஸில் வந்து பின் சீட்டில் குழந்தை அழுகக்கூடிய சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டக்டர் வந்து அந்த குழந்தையை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் காவல்துறையில் ஒப்படைக்கப்படுது, கோயம்பேடு காவல்துறையில். அதுக்கப்புறம் வந்து கடத்தினவங்க யார் அப்படிங்கிறது தொடர்பாக இப்போ தீவிர விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் லாக்டவுன் குழந்தை உரியவர்களிடம் பெற்றோரிடம் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியோட அடுத்தடுத்த செய்தியை நோக்கி பயணிக்கலாம். ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோர்கிட்ட மறுபடியும் போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ மகிழ்ச்சிகரமாக சொன்னோமோ, அதே நேரத்தில் கர்நாடக மாநிலத்தில் இசாப் விவகாரம் தொடர்பான வழக்கு இன்னமும் நிலுவையில் தான் இருக்குது. மாணவிகளுக்கு நீதி கிடைக்கிறதுல தொடர்ந்து தொய்வு ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவாக நிற்கணுமா இல்லை மதவாதத்துக்கு ஆதரவாக நிற்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் எந்த முடிவு எடுப்பாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் சிந்துறது யாதுக்காக அப்படின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது வந்து அவங்களுக்காக போய் நிற்கக்கூடியவங்களை தான் கையெடுத்து கும்பிடுவாங்க, அவங்களுக்காக தான் குரல் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நீதிமன்றமும் வந்து மாணவர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பேரை வந்து உருவாக்குறதுக்காக தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் மாணவிகளுடைய கல்வி நலன் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து வந்து இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, இந்த மாணவிகள் கல்வி கற்கட்டுமே, ஏன் வந்து கல்லூரிக்குள்ளே அனுமதிக்க மறுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. கல்லூரி வளாகத்துக்குள்ளேயோ பள்ளி வளாகத்துக்குள்ளேயோ போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதி பதிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இதை தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றிருக்காங்க. கூடுதல் நீதிபதிகள் தேவையா அப்படிங்கிறது ரிலேட்டடாக தலைமை நீதிபதி முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரிலேட்டடாக தன்னுடைய பெஞ்சிலிருந்து தலைமை நீதிபதி பெஞ்சுக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கு. தொடர்ந்து கர்நாடகாவில் நிலவக்கூடிய அசாதாரண சூழ்நிலை முடிவுக்கு வரணும் அப்படின்னு கசவராஜ் பொம்மை விரும்பினாலும், அது தொடர்பான கல்வி மந்திரி வந்து பார்த்திங்கன்னா நாகேஷ் அதை விரும்புகிறாரா என்னங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. பாதிக்கப்பட்ட மாணவி மேலே அவர் குற்றம் சுமத்துறது அப்படிங்கிறது, முஸ்கான் அப்படிங்கிற அந்த கல்லூரி மாணவி மேலே அவர் தொடர்ந்து குற்றம் சுமத்திக்கிட்டு இருந்தார். அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடியே வந்து வினையாற்றியவர்கள் மேலே வந்து எந்த விதமான வார்த்தை போரும் நிகழ்த்தாமல் எதிர்வினையாற்றிய மாணவி மேலே வந்து அவர் வார்த்தை போர் நடத்துறது அப்படிங்கிறது அவர் யார் சார்புடைய நபர் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் விட்டு வெளிச்சமாக்குது. இந்த நேரத்தில் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் தொடர்ந்து வந்து அந்த மாணவிகளுக்கு ஆதரவாக குரல் ஒழிச்சதை பார்க்க முடிஞ்சுது. தமிழகத்தினுடைய எம்பி சு வெங்கடேசன் கூட குரல் எழுப்பியிருந்தார். அந்த குரல் கேட்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரல் வலை நெரிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உக்காருங்க உக்காருங்கன்னு ஒரு நாடாளுமன்ற எம்பியை பார்த்து வந்து குரல் எழுப்புறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது கேள்வியையும் மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இந்த கேள்வியை சு வெங்கடேசன் அவர்கள் எழுப்பியிருக்காங்க. அதே நேரத்தில் எல்லா செய்திகள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு கர்நாடக சம்பந்தமான விஷயங்கள், கிசாப் நீர்வது தொடர்பான வழக்கு தான் வந்து பற்றி பேசப்பட்டிருக்கு. இடைக்கால தடை விதிக்க ஹைகோர்ட் மறுத்துறதுக்கு தலைமை நீதிபதி அமர்வுக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிற செய்தி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அமைச்சர்கள் தொடர்ந்து பிடிவாதம் பிடிக்கிறாங்க. எந்த விஷயத்தில், எல்லா விஷயத்துலையும் அப்படிங்கிறத தாண்டி, தமிழில் கேள்வி இந்தியில் பதில், யார் இந்த தமிழில் கேள்வி எழுப்பியிருக்கா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் திமுக எம்பி கணேசமூர்த்தி அந்நிய நேரடி முதலீடு கொடுத்த துணை கேள்வி ஒன்று தமிழில் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் வந்து பியூஷ் கோயல் பதிலளிக்கும் போது அதுக்கு இந்தியில் பதில் சொன்னார். கேட்ட கேள்வி வந்து இங்கிலீஷில், ஆனால் பதிலளித்தது வந்து இந்தியில். ஏன் இப்படி வந்து பதில் சொல்கிறீங்க, எனக்கு புரிகிற மாதிரி பதில் சொல்லுங்கள், இங்கிலீஷில் பதில் சொல்லுங்கள், நான் இங்கிலீஷில் தானே கேள்வி கேட்டேன் அப்படின்னு கணேசமூர்த்தி சார் சொல்லும்போது
போது நாடாளுமன்றத்தில் வந்து உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளர் இருக்காங்க, உங்களுக்கு அறிக்கை கொடுப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, நான் இப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், அந்த க்வெஸ்சன் வந்து தமிழில் கேட்குறேன், அந்த தமிழில் எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து தமிழில் இருக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இங்கிலீஷில் வந்து கேள்வி கேட்குறேன், இங்கிலீஷ்லேயும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே நேரத்தில் இப்போ எனக்கு வந்து இருமொழிக் கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை ஃபாலோ பண்ணக்கூடிய வடமாநில மாதிரியான ஒரு முன்னோக்கிய பாதையில் போகக்கூடிய வடமாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும், அவங்க என்கிட்ட ஹிந்தி பேசுகிறாங்க, நான் இங்கிலீஷில் தான் எனக்கு தெரியுது, நான் தான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறேன். அப்போது அவங்க திருப்பி இங்கிலீஷில் பேசினாதானே எனக்கு புரியும், நான் அடுத்த கேள்வி கேட்குறது எனக்கு வசதியாக இருக்கும். அப்போது என்னுடைய குரலை மறுபடியும் நான் பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வெறுமனா ஒரு சிங்கிள் ஆன்சராக ஹிந்தியில் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துடுறீங்க. திருப்பி நான் என்ன கேள்வி கேட்குறது? நீங்கள் பேசுனது எனக்கு புரிஞ்சால் தானே நான் திருப்பி ஆங்கிலத்தில் கேள்வி எழுப்ப முடியும். நீங்கள் ஒரு விஷயம் சரின்னு சொன்னீங்கன்னா கூட அந்த விஷயத்த ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதாங்கிறதோ தப்பாங்கிறதையோ நான் பதிவு பண்ண முடியும். அப்போது நாடாளுமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அறிக்கையாக கொடுப்பீங்க அப்படின்னா நான் ஒத்த கேள்வி மட்டும்தான் கேட்கணுமா? மக்களுக்காக அடுத்த கேள்வி நான் கேள்வி கேட்கக்கூடாதா? இந்த விஷயத்தை முன்னிலைப்படுத்தி தொடர்ந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை எம்பிக்கள் குரல் எழுப்பினாங்க. இதுக்கு எந்த விதமான பதில் எப்பையும் போல் கிடைக்கல. அதுக்கப்புறம் பொருளாதார வழித்தடம் குறித்த சீனா பாகிஸ்தான் கூட்டறிக்கையில் மீண்டும் காஷ்மீர் வந்து சர்ச்சையாயிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு இந்தியா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான பொருளாதார வழித்தடம் அமைக்கிறதுக்கு ஆக்கிரமிப்பு சார்பான காஷ்மீர் வழியாக போகிறதுக்கு குறிப்பிட்ட சீனா பாகிஸ்தானோட கூட்டறிக்கைக்கு இந்தியா வந்து கண்டனம் தெரிவிக்கிறது வழக்கம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இதை குறிப்பிடுறது வந்து பார்த்திங்கன்னா, ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய எல்லைக்குட்பட்டது. இந்தியாவோட எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் சீனாவோட பாகிஸ்தானோட கூட்டறிக்கையை வந்து பொருளாதார வழித்தடம் வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து அந்த வழித்தடத்தை உங்களுடைய பொதுவான வழித்தடன் எப்படி சொல்லுவீங்க, இல்லை உங்களுடைய பகுதின்னு எப்படி சொல்லுவீங்க? அது எங்களோட இடம். ஸோ எங்களோட இடத்தை எங்களோட இடம்னு சொல்லாமல் உங்களோட இடம் எப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இது ஒரு பக்கம். அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. விவசாய கடன்கள் தள்ளுபடின்னு வந்து கொரோனாவுக்கு பலியானோர் குடும்பங்களுக்கு 50 லட்சம் நிதி உதவி அப்படின்னு பிரியங்கா காந்தி சொன்ன விஷயம் அப்படிங்கிறது பேசுபொருளாக இருக்குது. ஆனால் பாஜக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் மதவாத கொள்கை அடிப்படையிலையும் மதமாற்ற தடை சட்டத்தையும் ஜிகாத் ரிலேட்டடான விஷயங்களையும் பெரிய அளவில் பேசுபொருளாக்கியிருக்கு. 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிப்போன்னு சொன்ன பாஜக இங்கே கொரோனா பலியானோர் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபா நிதி உதவி கொடுப்பேன் அப்படின்னு அறிவித்த காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை இங்கே. ரெண்டுமே வந்து மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இங்கே வந்து மக்கள் நலன் சார்ந்த அக்கறை உள்ள விவசாய கடன்கள் தள்ளுபடிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச அரசு வந்து பார்த்திங்கன்னா பாஜக அரசு அது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து பெரிய அளவில் மையப்படுத்தலை. காரணம் மதவாத கொள்கை அடிப்படையில் தான் பாஜக அரசு தொடர்ந்து செயல்பட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டுது, நம்ம சொல்லல. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தலையுமே பாஜக அமோக வெற்றி பெறும் அப்படிங்கிற பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அது பேப்பரில் வெளியாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு வந்து சட்டப்பேரவை தேர்தல் தொடங்க இருக்கு. 58 தொகுதிகளில் இன்னைக்கு முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற இருக்கிறது. இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கும். முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடங்கி நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து குறிப்பாக சொல்லணும்னா மார்ச் மாதம் வரைக்கும் அந்த தேர்தல் நடக்கும். 7 கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த தேர்தல் அப்படிங்கிறது மாநிலத்தினுடைய மாநிலம் மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டுமான தேர்தலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறத உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முடிவு பண்ணும். ஸோ பெரிய அளவில் வந்து இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாருன்னு முடிவு செய்யக்கூடிய வகையில் வந்து பெரிய அளவிலான ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை அடிப்படையிலையும் உத்தரப்பிரதேசம்ங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் மக்களவைக்கு அதிகமான அளவில் 80க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான். அதனால் உத்தரப்பிரதேசத்து மேலே பெரிய அளவில் கண் வந்து காங்கிரஸுக்கு இருக்குது, சமாஜ்வாதி கட்சிக்கு இருக்குது. எல்லாத்தையும் உடச்சி சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் இதோட வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுக்கு திருணாமுல் காங்கிரஸ் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டியது. இதுலேருந்து ஒதுங்கிக்கிருச்சா வந்து காங்கிரஸ் ஒதுங்கிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா காந்தி தலைமையிலான ஒரு குழு வந்து பெரிய அளவில் வந்து காங்கிரஸ் பெரிய அளவில் போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் இதிலேருந்து ஒதுங்கியிருக்கு. அவங்க வந்து சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவாகவும் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பகுஜன் சமாஜ் வந்து யாருக்கு வந்து ஆதரவாக செயல்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கிறது பிரகாசமாக தெரியும். ஒரு தொங்கு சட்டப்பேரவை அமைகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாயாவதி வந்து என்ன முடிவெடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வியில் தான் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யாருங்கிறத தீர்மானிக்க முடியும். பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் கேரளா பகுதியில் இருக்கக்கூடிய மலம்புலா அருகே இருக்கக்கூடிய மலை இடுக்கில் ஒரு மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து ட்ரெக்கிங் போகிறாங்க. ஒரு
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மலை ஏறினதுக்கு அப்புறமே ஏறின மற்ற மாணவர்கள் கீழே இறங்கிடுறாங்க. ஆனால் அதில் ஒரு மாணவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து முன்னேறி போயிட்டே இருக்காரு. தொடர்ந்து இடர்பாடுகள் இருக்கு, அதை சரி பண்ணுறாரு. ஆனால் ஒரு சின்ன ஒரு செங்குத்தான பாறை இடுக்கில் சிக்கி மலையோட சென்டர் பகுதியில் போய் மாட்டிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாட்கள் தொடர்ந்து தவிச்சுக்கிட்டு இருக்காரு. மலை இடுக்கில் சிக்கின வாலிபரை பத்திரமா வந்து யார் மீட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராணுவம் போய் மீட்டிருக்கு. எப்படி ராணுவம் போய் மீட்டுச்சு அப்படின்னா, தன்னுடைய நண்பர்களோட பயணப்பட்ட இடத்துல வந்து அவரால் வந்து காலில் அடிபட்டதுனால தொடர்ந்து வந்து அந்த பகுதியில் இறங்கவும் முடியல. அதனால் வந்து தன்னுடைய அந்த மலை இடுக்கில் மாட்டிக்கிட்ட இடத்துலேருந்து ஒரு செல்ஃபி எடுத்து தொடர்ந்து வந்து அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய நண்பர்களுக்கு அனுப்புகிறாரு. நண்பர்களுக்கு அனுப்பினோம்னா அது முதல்வர் அமைச்சர் கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு போகுது. அப்போ மீட்பு பணியை வந்து துரிதப்படுத்துகிறாங்க. ராணுவம் வரவழைக்கப்படுது. தொடர்ந்து ராணுவம் உள்ளே இறங்கின 45 நிமிஷத்தில் வந்து அந்த மாணவரை மலை இடுக்கிலேருந்து மீட்டுறாங்க. திரும்பி வந்த மாணவர் வந்து ராணுவ வீரருக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சி அப்படிங்கிறது செய்தித்தாள்களில் இடம் பிடித்திருக்கு. தொடர்ந்து ராணுவ வீரர்கள் தங்களுடைய சிறப்பான பணியை இந்திய வீரர்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தின் பக்கத்தில் வந்து ஒரு சீனாவினுடைய எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுக்க போன இராணுவ வீரர்களைய மரணம் தழுவியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தக்க செய்தியாகவும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது இருக்குது. தொடர்ந்து நாட்டுக்காகவும் இந்த மண்ணினுடைய மக்களுக்காகவும் தொடர்ந்து தன்னுடைய உயிரை வந்து துச்சமென மதித்து தியாக சுடர்களாக ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு பிரசாத் சிக்னேச்சருடைய வீர வணக்கங்கள். இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 216 அடி உயர சமத்துவ சிலை சீனாவில் தயாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ராகுல் வந்து கிண்டலாக கேள்வி கேட்டிருக்காரு. யாருக்கு அப்படின்னா மோடிக்கு வந்து கிண்டலாக கேள்வி கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா 216 அடியில் பெரிய அளவில் ஒரு சிலை செஞ்சுருக்கீங்க. அந்த சிலை எங்கே தயாரிச்சது? மேட் இன் இண்டியா, மேக் இன் இண்டியான்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இங்கே தயாரித்த பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனாவிலேருந்து தயாரித்து கொண்டு வரீங்க. ஒரு சிலையை தயாரிக்கிறதுக்கு கூட இந்தியாவில் வந்து உங்களுக்கு ஆள் கிடையாதா? ஆர்டர் கொடுக்குறது ஏன் சீனாவில் போய் கொடுத்துருக்கீங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆனால் அது சீனாவில் போய் கொடுத்தாங்களா இல்லை இந்தியாவில் தான் தயாரிச்சாங்களாங்கிற விவரம் நமக்கு தெரியாது. ஆனால் ராகுலுடைய கிண்டலான பதிவு வந்து பார்த்திங்கன்னா செய்தித்தாள்களில் இடம் பிடித்திருக்கு. அந்த செய்தியை தான் நம்ம பதிவு பண்ணுறோம். அதே நேரத்தில் பிரியங்கா காந்தி வந்து பார்த்திங்கன்னா பெண்களோட உரிமை சம்பந்தமான விஷயத்தில் தலையிடுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது, இங்கே கர்நாடகாவில் நடந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. பேண்ட்டோ ஜீன்ஸோ போடுறது அவங்களுடைய உரிமை, நீங்கள் எதுக்கு அதில் தலையிடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஐந்து மாநில தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் வந்து கர்நாடகாவில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்குது. ஆனால் கர்நாடகாவில் நடக்கக்கூடிய சம்பவத்தை அப்படியே வந்து மத்திய அரசு கலட்டி விட்டுருச்சு. காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் பணி ரொம்ப மூரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை விட முக்கியமாக கர்நாடகா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேர்தலில் ஜெயிச்சு மக்களுக்கான நல பணியாற்றுறது தானே முக்கியம். ஸோ அந்த வேலையில் மத்திய அரசு சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் நேரடி வீடியோவில் விஷம் குடிச்சிருக்கார். யார்? சிறு வியாபாரி ஒருத்தர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கார். எதனால்? மோடி மீது குற்றம் சாமாட்டி சிறு வியாபாரி ஒருத்தர் தற்கொலையிலே முயற்சி பண்ணியிருக்காரு. பிரதமர் மோடியே என் சாவுக்கு பொறுப்பு அப்படின்னு குற்றம் சாட்டி சிறு வியாபாரி விஷம் குடித்து தற்கொலை செய்யக்கூடிய காட்சிகள் வந்து ஃபேஸ்புக்கில் நேரலையாக வந்து அவர் ஒளிபரப்பியிருக்கார். விஷம் குடிக்க போன அவரை ஃபேஸ்புக் நேரலையிலேயே வந்து அவங்க மனைவி தடுக்கிறாங்க. கடைசியில் வந்து செப்பல் கடை வச்சு நடத்துகிற நம்மளை வந்து சிறு வியாபாரம் செய்ய விடாமல் மோடி கவர்மெண்ட் வந்து தவறான பொருளாதார கொள்கையால் நம்மளை பாழாக்கிடுச்சு, நம்ம வாழ்க்கையை பாழாக்கிடுச்சு, நீயும் விஷம் குடின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் விஷத்தை கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் விஷத்தை கொடுக்கக்கூடிய காட்சி வந்து சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் வந்து நேரலையாக ஒளிபரப்பப்படுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அந்த வீட்டுக்கு நேரடியாக போகக்கூடிய காவல்துறை அவங்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிது. ஆனால் போகிற வழியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. இதில் விஷம் குடித்த அந்த நபர் மட்டும் வந்து தோமர் அப்படிங்கிற நபர் சிறு வியாபாரி மட்டும் வந்து உயிர் பிழைக்கிறாரு. இது எங்கே நடக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் பாக்தாக் நகரை சேர்ந்தவர் தான் ராஜீவ் தோமர். இந்த செய்தி அப்படிங்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேச தேர்தலில் பெரிய அளவில் எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் எதை நினச்சி வாக்கு செலுத்த போகிறாங்க அப்படிங்கிறது மக்களோட மனசுக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியாயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் பதிவு பண்ணிடுறோம். நாடு முழுவதும் 3 ஆண்டுகளில் கடன் சுமையால் மட்டும் 16,000 பேர் தற்கொலை அப்படின்னு மாநிலங்களவையில் ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்கு. இந்த பக்கம் என்னடானா மோடியினுடைய தவறான பொருளாதார கொள்கையால் தான் நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. கடன் சுமையால் மட்டும் நாடு முழுவதும் 3 ஆண்டுகளில் 16,000 பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்களாம். நாடு எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. ஒன்றிய அமைச்சர் நித்யானந்தர் ராய் அதிகரிக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம் பிரச்சனையை சமாளிக்க மனநலத்தில் கவனம் செலுத்தி வேலைவாய்ப்புக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு எங்களுடைய அரசு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. நீங்கள் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியே வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்டேட் ஆகிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் அப்டேட் ஆகிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் தோத்துட்டாங்க. ரொம்ப ஒரு இந்த இதெல்லாம் பெரிய பாவம். ஆனால் அந்த பாவத்துக்கு யார் வந்து பரிகாரம் தேடப்படாங்க அப்படிங்கிறது தெரியல.
இலங்கையில் தவிக்கக்கூடிய மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர்றதுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடங்கின. இதை பேசி 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 வாய் ஒழிச்சது தாங்க மிச்சம். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர்கள் வந்து இங்கே இந்த பக்கம் கன்னியாகுமரி மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ராமேஸ்வரம் மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய விசைப்படகுகள் மீட்கப்படாமல் இருக்குது. தொடர்ந்து வந்து மீன் பிடிக்கிறது போன இடத்துல வந்து இலங்கை கடற்கொள்ளையினரால பிரச்சனை. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய விசைப்படகுகள் பிடிச்சு வைக்கப்பட்ட விசைப்படகுகள் இந்திய இராணுவமோ இஞ்சி இந்திய ஒன்றிய அரசோ வந்து மீட்டு கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான எந்த விதமான வாய்ப்புமே இல்லை. விசைப்படகுகள் இலங்கையை வந்து பார்த்திங்கன்னா பசி பஞ்சத்தின் அடிப்படையில் ஏழை விடுது. ஏழை விடுற காசை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவம் இலங்கை அரசு எடுத்துக்கிறது. இதில் விசைப்படகு யாருக்கு சொந்தமானதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்களுக்கு சொந்தமானது. என்னுடைய போட்டை நீங்கள் எப்படி வந்து ஏலத்துக்கு விடுவீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தமிழன், நீங்கள் உங்களுக்கு எங்களுக்கு எங்களை சம்மந்தம், உங்களுடைய நாட்டுடைய ஒன்றிய அரசு பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசு குரல் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கிருந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தொடர்ந்து வந்து ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு ஆதரவாக வந்து கடிதம் எழுதினாங்க அப்படின்னா அந்த கடிதம் வந்து எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு தெரில. ஸோ அந்த கடிதத்தை பற்றின பதில் உரையும் இல்லை. அந்த தொடர்ந்து இலங்கையில் வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா இல்லை தமிழர்கள் மீட்கப்படுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழர்கள் தானே, மீனவர்கள் தானே, போனால் போயிட்டு போகிறாங்க, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நகர்ந்துக்கிட்டு தான் போகுது. ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை தான் பதிவு பண்ணியிருக்கு. ஏன் அப்படி எதுவும் நடக்கு அப்படி நடந்துருந்துச்சுன்னு நல்லது தானே செய்தி வெளியாக இருக்கும். ஏன் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குறாங்க? ஸோ அதை தான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூடு பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி பார்க்கும்போது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. சென்னை நகரில் 5,794 வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. வருகின்ற 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 17ஆம் தேதியிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க. அந்த வகையில் டாஸ்மாக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. 19ஆம் தேதி தேர்தல் நடக்கக்கூடிய நாள் என்று டாஸ்மாக்கு விடுமுறை. மாவட்ட கலெக்டர்களுடன் தேர்தல் ஆணையர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. எல்லா வாக்குச்சாவடிகளுமே சிசிடிவி கண்காணிப்பு வந்து செலுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து தேர்தல் பணிகள் தீவிரமடைந்திருக்கிறது. வாக்குச்சாவடிகள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் நடத்தக்கூடிய இடத்துக்கு வந்து மெல்ல மெல்ல அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கு. அதிக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலத்தப்பட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியை பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு வீடா போய் வந்து வாக்கு சேகரிக்கக்கூடிய பணி அப்படிங்கிறது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் கட்சி சார்ந்த பிரதிநிதிகள் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சுயேட்சைகளுடைய வேட்பு மனுக்கள் வந்து திரும்ப பெறப்பட்டது மட்டும் 14,000 மேலே. இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து சுயேட்சைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் காசு சம்பாதிக்கிறதுக்கான விஷயத்தில் ஈடுபட்டாலும் சில சுயேட்சை போட்டியாளர்கள் வேட்பாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்காக தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் பெரிய அளவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு. அவங்க மக்கள் மத்தியில் பெரிய அளவில் தங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை எடுத்துரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் திமுக அதிமுக மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் கட்சி விசிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் அதே நேரத்தில் பாமக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்களையும் தங்களுடைய வாக்காளர்களை கவரக்கூடிய வகையில் விளம்பரங்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பிரச்சாரங்கள் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் வந்து பன்னீர்செல்வம் வந்து திமுகவிடம் ஏமாந்த மக்கள் யார் எப்போ சட்டப்பேரவைத் தேர்தலில் ஏமாந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலினுக்கு பொய் சொல்கிறதுல நோபல் பரிசு கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தாக்குதல் நடத்தியிருக்காரு. விடியாத திமுக அரசு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை காட்டமாக தெரிவிச்சிருக்காரு. இப்படியும் தேர்தலுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கமல் மட்டும் பார்த்தீங்கன்னா தெருவுக்கு தெரு நாங்கள் ஸ்மார்ட் குப்பை தொட்டி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி பற்றி பேசியிருக்காரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து எந்த மாதிரியான பிரச்சாரம் ஈடுபடுது அப்படின்னா காணொலி ரீதியாக வந்து பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின். காணொலி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மத்தியில் பேசின அவர் வந்து 13 சுட்டு கொலை பண்ணது யார், அதிமுக அரசு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி பேசியிருக்காரு. நாட்டுக்காக போராடின தலைவர்களையும் வீரர்களையும் மதிச்சு போட்டுறதுல தமிழ்நாடுக்கு சளைத்தது யாரும் கிடையாது. தமிழ்நாடுனா யார், தமிழ்நாடு அரசு மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களையும் நீட்டுக்கு எதிரான விஷயங்களையும் தொடர்ந்து நாங்கள் முன்னிலைப்படுத்தி அதுக்கான வெற்றி பெறி தேடி தருவோம் அப்படிங்கிற வாக்குறுதியும் மக்கள் மத்தியில் பிரச்சாரமாக வச்சு தொடர்ந்து தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க திமுக. தொடர்ந்து மக்கள் நலன் சார்ந்த பணிகளில் ஈடுபட்டுக்கிட்டே காணொலி வாயிலாக மக்களை சந்திக்கக்கூடிய பணிகளையும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எதிர்கட்சிகள் அவர்களை விமர்சித்து தொடர்ந்து தன்னுடைய
புகழுரைகளை வஞ்ச புகழ்ச்சி அணியாக வந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. அதையும் நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. வாக்குச்சாவடி கிழமைக்கு வசதியாக வருகின்ற 17ஆம் தேதி முதல் பள்ளிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. அது எல்லா செய்தித்தாள்களிலுமே இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய வானொலி நிலையங்களை நவீனப்படுத்துவதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு மக்களவையில் தயாநிதி மாறன் எம்பி வந்து கேள்வி எழுப்பியிருக்கார். பொதுகை தொலைக்காட்சி வந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மாங்கி பாத் உள்ளிட்ட நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்குது. ஏன் வந்து அகில இந்திய வானொலி நிலையங்களை நவீனப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடாது? ஒரு மாநிலத்தில் ஒரு வானொலி நிலையம் இருக்குது அப்படின்னா அதில் மத்திய அரசினுடைய பணியாளர்கள் அதாவது இந்தி பேச தெரிஞ்சவங்களை போந்து நியமிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரியான தமிழ் தெரிந்த மாநிலமாக ஆங்கிலம் தெரிந்த மாநிலத்தில் நீங்கள் வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்த நபர்களை ஏன் நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தயாநிதி மாறன் எழுப்பியிருக்காரு. மக்கள்கிட்ட ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு பேர் தானே வானொலி. ஸோ தகவல் தொடர்பு சாதனம் அப்படிங்கிறது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு புரியுது. அந்த தகவல் தொடர்பு அப்படிங்கிறது எளிமைப்படுத்தப்படணும். ஸோ மாநிலத்தில் வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்படணும், பணியாளர்கள் நியமிக்கப்படணும், வேலைவாய்ப்பு கொடுக்கப்படணும். அப்படின்னா தான் சமச்சீரான ஒரு விஷயம் வந்து எல்லா இடத்துலையும் பகிரப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது. எங்கே பதிவு பண்ணியிருக்காருன்னா மக்களவையில் பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கான பதில் அவருக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து அவருக்கு பதில்கள் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. சித்தூர் பள்ளிகளுக்கு இலவசமாக தமிழ் மொழி பாடப்புத்தகம் வழங்க நடவடிக்கை. நேற்று மீட் பண்ணாங்க டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பாடப்புத்தகத்தை இஷ்யூ பண்ணியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். யார் வந்து மீட் பண்ணியிருக்கா முதலமைச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிகையும் எம்எல்ஏவுமாக இருக்கக்கூடிய ரோஜா அவருடைய கணவரும் வந்து நேரடியாக வந்து பார்த்தாங்க. தொடர்ந்து ஸ்டாலினுடைய நடவடிக்கைக்கு தொடர்ந்து பாராட்டுக்களை தெரிவித்த அவங்க என்னுடைய நகரி தொகுதியில் வந்து தமிழ் மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு தமிழ் புத்தகங்கள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை வந்து அவங்களுக்கு வந்து புத்தகங்கள் அனுப்புறதுல தாமதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி கோரிக்கை வச்சுருப்பாங்க. அவங்க கோரிக்கை வச்சு 24 மணி நேரத்துக்குள்ளே 1000 பிரதிகள் இந்த கழகத்தினுடைய சென்னை வட்டார அலுவலகம் மற்றும் அடையாறு கிடங்களை இலவசமாக பாடநூல்களை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது, போய் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாலின் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதன் அடிப்படையில் ரோஜா வந்து அவருக்கு மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து ஒரு விஷயத்தை இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மின்னலை விட வேகமானவர் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி போட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெருமை. இது வந்து பக்கத்து மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வந்து நமக்கு வந்து ஒரு பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது தமிழகத்திற்கு கிடைத்த மேலும் ஒரு பெருமை அப்படியாக பார்க்க முடியுது. போட்டித் தேர்வுகளுக்கான இடஒதுக்கீட்டில் தமிழ் வழி பயின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மாணவர்கள் எழுப்பியிருக்காங்க. யார் மாணவர்கள்னால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள். இந்த மாணவர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னா தமிழ் வழியில் பயின்று போட்டித் தேர்வில் 20% இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை முன் வச்சுருக்காங்க. இந்த 20% இடஒதுக்கீடுங்கிறது ஏன் மறுக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து தமிழில் படிச்சிருக்கணும். இப்போ 1-10 வரைக்கும் நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு 11-12 நான் தமிழ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மீடியம் படிச்சிருந்தா கூட ஸ்கூல் எஜுகேஷனில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா எழுப்புறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எல்லாருக்குமானது தான் சட்டம். அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறையா விஷயங்களை ஒரு குழு அமைச்சு யோசிச்சு தான் இந்த விஷயத்தை இடஒதுக்கீடுலாம் பதிவு பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய கோரிக்கை அரசினுடைய செவிகளில் எட்டணுங்கிற அடிப்படையில் நம்ம இதை பதிவு பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கும்போது மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியும் கைப்பற்றி ஒட்டுமொத்த தொடரையும் கைப்பற்றி அசத்தி இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி. ரோஹித் சர்மா தலைமையிலான சிறப்பான ஒரு அணியாக வந்து உருமாற்றம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்திய கிரிக்கெட் அணி. தொடர்ந்து கிரிக்கெட் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து இந்தியாவில் பேசு பொருள் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி எப்போது ஏலம் எடுக்கக்கூடிய வீரர்கள் யார் யார், அதிக விலைக்கு வேலம் போகக்கூடிய வீரர்கள் யார் யாருங்கிற பட்டியல் வந்து செய்தித்தாள்களில் மிக நீண்ட அளவில் இருக்குது. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய்க்கு ஏலம் போகக்கூடிய வீரர்கள், அதே நேரத்தில் இந்த ஜூனியர் உலகக்கோப்பை போட்டியில் வென்ற கிரிக்கெட் வீரர்களையும் வந்து பார்வையும் அந்த ஐபிஎல் போட்டியில் விளையாடக்கூடிய அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அணிகளுடைய நிர்வாகத்தினர் மேலே அந்த கிரிக்கெட் வீரர்களுடைய பார்வையும் பதிவாயிருக்கு. தொடர்ந்து அந்த உலகக்கோப்பை போட்டியில் ஜெயித்த நபர்களுடைய பெயர் பட்டியலும் இந்த ஐபிஎல் போட்டி லிஸ்ட்டில் வந்து ஏலம் எடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இப்படி ஒட்டுமொத்தமாக செய்தித்தாள்களில் இடம்பிடித்திருக்கக்கூடிய செய்திகளை நியூஸ் 360 டிகிரி அடிப்படையில் உங்களுக்கு கொடுத்ததில் பிரசாத் சிக்னேச்சரோட வாசி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே உங்களை நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கும் யூடியூப் நிர்வாகத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான நன்றி கடன் பட்டவனாக தொடர்ந்து மக்களுக்காகவே என்னுடைய பயணமாக இருக்கும் நிச்சயமாக. என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி மக்களே, மீண்டும் நாளை சந்திக்கலாம்.